வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். ததீசி உயிருடன் இருக்கும் பொழுதே அவருடைய எலும்பை எடுத்தது ஏன் தெரியுமா? யார் அந்த ததீசி? ததீசி முனிவர் மிக சிறந்த சிவபக்தர். அவர் தன்னுடைய மனைவியுடன் பல்லாண்டு காலம் நைமிசாரண்யத்தில் தவம் புரிந்து சிவனை பூஜித்து வந்தார். ஒரு நாள் ஸ்வது மன்னனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் போர் புரியும் சூழல் ஏற்பட்டது. போரில் இவர் ஸ்வதுவண்ணனின் பின்னந்தலையை தாக்க அவர் மூர்ச்சையடைந்து வீழ்ந்தார். பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் முன்பை விட உக்ரத்துடன் போரிட்டார். ததீசியின் உடலை ஸ்வது மன்னன் பிளந்தான். ததீசி முனிவர் சுக்ராச்சாரியாரின் உதவியை நாட அவர் இவருடைய காயங்களை தன்னுடைய யோக சக்தியினால் குணப்படுத்தினார். பின்பு இவருக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தார். ஆசாரியர் அருளால் பிளந்த உடல் வஜ்ர உடலாக மாறியது. இருப்பினும் செய்த தவறுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். இவருடைய தவத்தை கண்டு இறங்கிய சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து மூன்று வரங்களை இவருக்கு அருளினார். ஒன்று, இவருடைய எலும்புகள் வஜ்ரத்தை போல, அதாவது மின்னலை போல உறுதியுடையதாகும். இரண்டாவதாக, இவரை எவரும் கொல்ல முடியாது. மூன்று, இவரை எவரும் துன்புறுத்தவும் முடியாது. பார்க்கடலை கடைந்த போது தங்களுடைய ஆயுதத்தை வைக்க பாதுகாப்பான இடம் தேடி அலைந்த தேவர்களுக்கு ததீசி முனிவர் தான் நினைவுக்கு வந்தார். பார்க்கடலை கடைந்து அமுதத்தை உண்டுவிட்டால் அதற்கு பிறகு சாகா வரம் பெற்று விடுவோம், எனினும் ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று அவரிடம் கொடுத்து விட்டனர். ததீசி முனிவரும் அதன்படி அவற்றை பாதுகாத்து வந்தார். இருப்பினும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாததால் ஆயுதங்கள் சக்தி இழந்துவிடும், தனக்கு அதை பாதுகாப்பதே பெரும் பாடாக இருக்கிறது என்று கருதிய ததீசி முனிவர் தன்னுடைய யோக சக்தியினால் அனைத்து ஆயுதங்களையும் திரவ வடிவமாக்கி பருகிவிட்டார். அவை அவருடைய முதுகெலும்பில் சென்று ஐக்கியமாகிவிட்டது. இந்த நிலையில் விருத்தராசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை குறித்து பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தான். அவனுடைய தவத்திற்கு மெச்சிய பிரம்மா அவன் முன் தோன்றினார். அப்பொழுது பிரம்மாவிடம், தான் உலோகத்தால் ஆன எந்த ஒரு ஆயுதத்தாலும், பஞ்சபூதங்களாலும், உலகில் தோன்றிய எந்த உயிரினத்தாலும் சாகக்கூடாது என்று வரம் கோரினான். பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்ற வரம் தந்து மறைந்தார். பிரம்மாவின் இந்த வரத்தால் மிகவும் கர்வம் கொண்டான் விருத்ராசுரன். அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். யாராலும் அவனை வெல்ல இயலவில்லை. ரிஷிகளும் தேவர்களும் கூட அவனை வெல்ல இயலாமல் திகைத்தனர். எந்த ஆயுதமும் கொண்டு அவனை தாக்கினாலும் மரணம் கிடையாது என்ற சாகாத வரத்தை பெற்ற காரணத்தால் அவனை வீழ்த்த இயலவில்லை. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். உலக உயிர்களின் துன்பம் கண்டு சிவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய எண்ணினார். ததீசி முனிவர் மனமுவந்து தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தால் அதனை ஆயுதமாக்கி அந்த அசுரனை நீ வென்றுவிடலாம் என்றார். பூலோகம் முழுவதும் தேடி நைமிசாரண்யம் அருகே ஒரு மலை மீது ஒரே காலில் நின்றபடி தவம் செய்யும் ததீசி மகரிஷியை கண்டான். நேரே அவர் முன்பு சென்று கை தொழுதார். வெகு நேரம் கழித்து கண் திறந்த ரிஷி ததீசி இந்திரனை கண்டு ஆச்சரியமாக பார்த்தார். தான் வந்த காரணத்தையும் சிவபெருமான் கூறியதையும் கேட்டபொழுது, ஓ, இதற்காக தான் அப்படியெல்லாம் நடந்ததா என்று உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். காரணமின்றி காரியங்கள் நடப்பதில்லை அல்லவா என்று நினைத்துக் கொண்டார். ததீசி முனிவர் முற்றும் துறந்தவர். இந்த உடல் மீது பற்றற்றவர். மேலும் உலக நன்மைக்காகவும் விருத்ராசூரன் அளிக்கப்படவும் தன்னுடைய எலும்பு பயன்படுத்துவதில் அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தாராளமாக எடுத்துக்கொள் தேவேந்திரா, இது நான் செய்த பாக்கியம் என்றார் புன்முறுவலுடன். ததீசி முனிவர் சம்மதித்து விட்டாலும் இவருடைய முதுகெலும்பை சேதமின்றி எப்படி எடுத்துக்கொள்வது என்று தேவேந்திரனுக்கோ புரியவில்லை. அவனுடைய தவிப்பை உணர்ந்த ததீசி மகரிஷி, தேவேந்திரா, பசுமாடு ஒன்றை அழைத்து வா. என் உடல் முழுவதும் உப்பை தடவு. நான் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுகிறேன். பசுவை கொண்டு என் உடல் மீது உள்ள உப்பை நாவினால் அகற்றச் செய். சதை அப்படியே தனியே வந்துவிடும். பின்பு நீ தேவையான எலும்புகளை சேதமின்றி எடுத்துக் கொள்ளலாம் என்றார். அதன்படியே தேவேந்திரன் ஒரு பசுவை கொண்டு ததீசி முனிவரின் சருமத்தை ருசிக்க செய்து எந்தவித சேதமும் இன்றி முதுகெலும்பை எடுத்து விடுகிறான். பின்னர் அதனை ஆயுதம் செய்ய தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவிடம் கொடுக்கிறான். விஸ்வகர்மா அந்த எலும்பை செதுக்கி வஜ்ராயுதம் செய்கிறார். அவர் அதற்காக அந்த எலும்பை செதுக்கும் பொழுது அதில் ஒரு சில துளிகள் பூமியில் சில இடங்களில் விழுகின்றது. அந்த துளிகளின் வீரியத்தால் அங்கு வைர சுரங்கங்கள் தோன்றுகின்றது. பூமியில் வைர சுரங்கங்கள் தோன்றிய வரலாறும் இதுதான். இவ்வாறு கிடைக்கப்பெற்ற வஜ்ராயுதத்தை வைத்து விருத்ராசூரனை இந்திரன் வென்றுவிடுகிறார்.
இவ்வாறாக ததீசி முனிவரின் தியாகத்தால் அமரர் குலம் பெரும் ஆபத்திலிருந்து தப்புகிறது. வஜ்ராயுதம் இந்திரனின் வலிமை மிக்க ஆயுதமாக விளங்குகிறது. பலசாலிகளான கருட பகவானும் அனுமனும் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டனர். கருட பகவான் தன்னுடைய ஒரு சிறகினை இழந்தும் அனுமன் மூர்ச்சையடைந்தும் இந்த ஆயுதத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டனர். தற்போது இந்திய அரசின் உயரிய விருதான பரம்பீர சக்ராவின் மேல் ததீசி முனிவரின் முதுகெலும்பு படம் வரையப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்து மத நம்பிக்கையின்படி உலகில் முதல் உடல் உறுப்பு தானம் செய்தவர் ததீசி முனிவராவார். நாமும் அவரை பின்பற்றி பிறருக்கு ஆபத்து காலங்களில் நம்மால் ஆன உதவிகளை செய்து இறைவனின் அருள் பெறுவோம். இளைஞர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ததீசி முனிவர் யார்? அவரோ உயிருடன் இருக்கும் பொழுதே அவருடைய எலும்பை எடுத்தது வஜ்ராயுதம் செய்வதற்காக என்று. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.